வணக்கம். கற்கண்டு, இலக்கணம் கற்கண்டு அப்படின்னா நம்ப முடியுதா? ஆமாம், இனிக்கும். எப்போனா அது புரிகிற பட்சத்தில், இப்போ கணித பாடம் நமக்கு கசக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அது கசக்குது எப்போ அப்படின்னு கேட்டால், புரியலன்னா மிக கொடுமையாக கசக்கும். அதுவே புரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், அந்த பாடம் நமக்கு அது எப்படின்னா நேரம் போகிறதே தெரியாத அளவுக்கு போகும். அப்போ தான் அது கற்கண்டாக மாறி போகிறது. அப்படி தான் இலக்கணமும் அப்படின்றாங்க. எல்லாமே அப்படி தான். பிடித்து போச்சுன்னா அது கற்கண்டாக மாறி போகும், பிடிக்கலைன்னா அது பாகற்காயாக கசக்கும். அதனால் நமக்கு அதை உகந்ததாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழிமுறைன்னு கேட்டால், மேலும் மேலும் அதை பற்றியே பார்த்துட்டு அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தால் ஓரளவு நமக்கு அது பிடித்தமாக மாறத்துக்கு வழி கிடைக்கும். நேற்று பார்த்தோம், அதில் பொருள்கோள் அப்படிங்கிறதுல ஆற்று நீர் பொருள்கோள், மொத்தம் பொருள்கோள் 8 வகைப்படும். அதில் நம்ம இங்கே பகுதியில் பார்க்க போகிறது 3 பொருள்கோள்கள் தான். அதில் முதல் பொருள்கோளை நேற்று பார்த்தோம். இங்கே முறை, அதாவது நிரல் நிறை பொருள்கோள் அப்படிங்கிறதுல 2 வகை இருக்குது. அதில் முதல் அப்படிங்கிறது முறை நிரல் நிறை பொருள்கோள், அப்புறம் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு 2 வகையாக சொன்னாங்க. இதில் இங்கே முறை நிரல் நிறை அப்படின்னு சொன்னால் முறையாக வரிசைபட அமைத்து, அதுக்கு பேர் வேறு உண்டு. சொல்லுக்கெடுத்து சொல்லு, சொல்லுக்கெடுத்து சொல்லு, அதோட பொருளும் அதுபோல் அமைச்சு சொல்கிறதுக்கு பேர் முறை நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் எப்படின்னா, செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர்ச்சொற்களை அல்லது வினைச்சொற்களை வரிசையாக நிறுத்தி, எதையாவது ஒன்று வரிசையாக நிறுத்தி அவையேற்கும் பயனலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முறை நிரல் நிறை பொருள்கள்னு பார்த்தோம். அதில் தான் அன்பும் அறனும், அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிற திருக்குறளை கொடுத்துருந்தாங்க. எளிமையான பகுதிங்கிறதால இதை கொடுத்துருக்காங்க, இருவரிங்கிறதால. இக்குறளில் பண்பு பயன் என்ற இரு சொற்களை வரிசைப்படுத்தி அவற்றுக்குரிய விளைவுகளாக அன்பும் அறன் என்று வரிசைப்படுத்தி உள்ளார். அவற்றை இல்வாழ்க்கையின் பண்பு அன்பு என்றும் அதன் பயன், அங்கே சொன்னாங்கள்ல, இல்வாழ்க்கையின் பண்பு அன்பு என்றும் அதன் பயன் அறன் என்றும் பொருள் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயனும் பயனிலைகளாக நிரல் நிறை, அதாவது நம்ம ரோ காலம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தெல்லாம் அதை வரிசைப்படுத்துவாங்க, சொல்லுவாங்க. இதே இங்கே வரிசைப்படுத்து வரணும் கிடையாது, அதே தான் இங்கே சொல்கிறாங்க. நிரல் நிறையாக நிறுத்தி கொள்ளுவதால் இப்பாடல் முறை நிரல் நிறை பொருள்கோள் எனப்படும். இதை சொல்கிறது என்னென்னா, அன்புக்கு என்ன அதனோட அன்பு என்றும் அதன் பயன் அறன் என்றும், இல்வாழ்க்கையோட பண்பு என்ன, ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. அன்புன்னு ஒன்று இருந்தால் அதனோட பயன் என்னன்னு கேட்டால் அறன். அன்பு என்றும், இல்வாழ்க்கையின் பண்பு அன்பு என்றும் அதன் பயன் அறன் என்றும் பொருள் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்கு பண்பும், சொன்னது என்னது முன்னாடி, பண்புக்கு அன்பும்னு சொன்னது மாதிரி, பண்புக்கு அங்கே சொல்கிற அடுத்த வரை சொல்கிறாங்க போல, அன்புக்கு பண்பும் அறத்துக்கு பயனும் பயனாளிகளாக நிரல் நிறையாக நிறுத்தி பொருள் கொள்வதால் இப்பாடல் முறை நிரல் நிறை பொருள்கோள். இங்கே சொல்கிறது என்னென்னா, இதுக்கு அதுவும் அதுக்கு இதுவும் அப்படி வரிசைப்பட அமைச்சு சொல்கிறதுக்கு பேர் இங்கே பொருள்கோள், அதுவும் முறை நிரல் நிறை பொருள்கோள்.
அடுத்த பகுதி என்னென்னா எதிர்நிலை நிறை பொருள்கள். இப்போ அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஓரளவு இப்போ என்ன சொன்ன வந்தாங்க, இதை எப்படி ஏன் அதை இப்படி மாற்றி சொல்கிறாங்கிறது புரியும் நினைக்கிறேன். எதிர்நிரல் நிறை பொருள்கள் அப்படின்னு சொன்னால், செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயநிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள்கொள்ளுதல். அங்கே சொன்னது எப்படின்னா, பண்புக்கு அரணம், பண்புக்கு இல்வாழ்க்கையின் பண்பு அன்பும் அப்படின்னாங்களே, அப்புறம் அடுத்து சொன்னாங்க அன்புக்கு பண்பும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்களா. இப்போ எங்கே பாருங்கள், செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி, அங்கேயே தான் சொன்னாங்க, எழுவாய்களையோ அல்லது வினையச்சங்களையோ தான் சொன்னாங்க. இங்கே அவை ஏற்கும் பயநிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல் நிறை பொருள்கள் ஆகும். என்ன இங்கே பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இங்கே என்ன திருக்குறள் எடுத்துக்காட்டுறாங்க அப்படின்னு கேட்டால், விலங்கொடு மக்கள், விலங்கும் மக்களும் ஒன்றா இல்லை அணையர் இல்லை, இலங்கு நூல் கற்றாரோடு இணையவர். அப்போ கல்லாதவங்க யார், அதான் இங்கே கேள்வி. இதை தான் இங்கே சொல்கிறாங்க, எதிரெதிராக சொல்லியிருக்காங்க. இக்குறளில் முதல் அடியில் விலங்கு மக்கள் என்று எழுவாய்களை வரிசைப்படுத்தி விட்டு என்ன செஞ்சாங்க, அங்கே சொன்னாங்க எழுவாய்களை வரிசைப்படுத்தினாங்க, அதேமாதிரி எழுவாய்களை வரிசைப்படுத்தி விட்டு அடுத்த அடியில் பயணிகளாக கற்றார் கல்லாதார், அதான் ஏனையர் அப்படின்னு சொன்னாங்களா, கற்றார் அப்படின்னு சொல்லிட்டப்போ ஏனையோர் அப்படின்னா ஏன் கல்லாதவங்க படிக்காதவங்க, ஏன்னா வரிசைப்படுத்தி உள்ளார். அவற்றை கற்றார் மக்கள் என்றும், அங்கே சொன்னாங்கள்ல விலங்கொடு மக்கள் அப்படின்னு, ஏன்னா பெயர்ச்சொல் ரெண்டும் எழுவாய், அந்த ரெண்டையும் ஒன்றாக்கிட்டாங்க, அந்த ரெண்டையும் ஒன்றாக்கிட்டு இப்போ என்ன செஞ்சுக்கிறோம், கற்றார் யார், மக்கள் அதோடு சேர்த்துக்கிறோம். அங்கே அன்பும் அறனும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்லி வரிசையாக சொன்னதும் இங்கே என்ன செஞ்சு, இருவரிக்கு இடையில் அந்தந்த வார்த்தையோடு சேர்க்காத மேலே ஒரு வார்த்தையை, மேலே ஒரு எழுவாயை வச்சுப்பிட்டு கீழே ஒரு பயனிலையை வச்சு இங்கே பேசுகிறாங்க. இப்படி பேசுகிறப்ப எதோட எதை தொடர்புபடுத்திக்கணும் அப்படிங்கிறத இந்த செய்தி அதான், அவற்றை கற்றார் மக்கள் என்றும் கல்லாதார் ஏனையர் விலங்குகள் என்றும் எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ள வேண்டும். சரியா, இந்த ரெண்டே வார்த்தை தான் வேலை முடிஞ்சு. விலங்கோடு மக்கள் அணையர், விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல், கற்றாரோடு ஏனையவர். கற்றாரோடு அப்படின்னா கற்றார்னா படித்தவங்க, ஏனையர்னா படிக்காதவங்க, மீதி எல்லாம் இருக்கிறவங்க எல்லோரும் படிக்காதவங்களாம் அப்படின்னு அர்த்தம். அதான் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. சரியா, இன்னொரு முறை பார்க்கலாமா. செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனர்களையே எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல் நிறை பொருள்கோள் ஆகும். அதான் விலங்கோடு மக்கள் அணையர், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். இக்குறளில் முதல் அடியில் விலங்கு மக்கள் என்று எழுவாய்களை வரிசைப்படுத்திவிட்டு அடுத்த அடியில் பயனிலைகளாக கற்றார் கல்லாதார். இந்த கட்டில் கல்லாதாரங்கிற வார்த்தையை தான் என்ன செஞ்சாங்க, கொடுக்கவே இல்லையா சார் அப்படின்னா, ஏனையர் அப்படின்னு சொன்னால் கல்லாதவர் அப்படிங்கிற பொருளுக்கு தான் பக்கத்தில் பிராயங்களை போட்டிருக்காங்க. ஏன்னா வரிசைப்படுத்தி உள்ளார். அவற்றை கற்றார் மக்கள் என்றும் கல்லாத ஏனையர் விலங்குகள் என்றும் எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் வேண்டும். எனவே இக்குறள் எதிர் நிரல் நிறை, எதிர் நிரல் நிறை பொருள்கோள் ஆகும். அடுத்தது போலமா, கொண்டு குட்டு பொருள்கோள். அடுத்தது அது என்ன, கொண்டு குட்டு பொருள்கோள். நம்ம இங்கே கொடுத்துருக்கிறத என்ன செய்வாங்கன்னா, களஞ்சி சிதறி அங்கே அங்கேயும் கிடக்குது. அதாவது எப்படின்னா, அங்கே எழுவாய் ஒரு பக்கம் வச்சுட்டாங்க, பயனாளி ஒரு பக்கம் வச்சுட்டாங்க, நம்ம எதோட எதை செய்யணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது, இங்கே அங்கே தான் இருக்குன்னு தெரியாது, எது வேணால் எங்கே வேணால் கிடக்கும். சரியா, அதை இப்போ இங்கே நம்ம ஒன்று சேர்த்து இதில் அதை சேர்த்தா தான் பொருள் கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அது சரியாக இருக்கும். எப்படின்னா, ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை
பொருளுக்கு ஏற்றவாறு. ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடு ஒன்று கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள் கொள்ளாகும். இங்கே எப்படின்னா, ஒரு வரியில் அந்த வரியில் கிடக்கும், இந்த வரியில் இருக்கும், இந்த வரியில் எழுவாக இருக்கும், இந்த வரியில் வினை இருக்கும், அதனால் அதையும் அதையும் நம்ம சேர்த்து சொல்லலாம் அப்படின்னா சொல்ல முடியாது. அப்படிலாம் அங்கே இல்லை. அதுவும் எப்படின்னா, இதுக்கு ஒரு மாத்து சொல்லு கிடக்கும், லாஸ்ட் சொல்லாக இருக்கலாம், அப்படி எங்கேயே சிதறி கிடக்கும். நம்ம தான் என்ன செய்யணும், அதை பொருள் கொள்கிற மாதிரி அந்த வார்த்தைகளை தேடி சேகரித்து சேர்க்கணும். அதுக்கு பேர் கொண்டு கூட்டு பொருள்கோள் அப்படிங்கிறாங்க. என்ன அதுக்கான எடுத்துக்காட்டுன்னா, ஆழத்து மேலே குவளை குளத்துல வாலின் நெடிய குரங்கு. இது என்னன்னா, வாலின் நெடிய குரங்கு. குரங்குக்கு வால் நெடிய பெருசாக இருக்கும் இல்லை, இங்கே பார்த்தா புரியும். மேற்கண்ட பாடல ஆழத்து மேல் குவளை என்றும் குளத்தில் வாலி நெடிய குரங்கு என்றும் பொருள் கொண்டால் பொருத்தமற்றதமாகிவிடும். குளத்தின் வாலின் நெடிய குரங்கு அப்படின்னா பொருத்தமற்றதாயிடும். இதில் ஆழத்து மேலே குரங்கு, இதில் ஆழத்து மேலே குரங்கு குளத்தில் குவளை என்று கருத்தை கொண்டு, குளத்தில் குவளை, குவளைனா என்ன சார், குளத்தில் ஏன் குவளை கிடக்கு முழுடாது, ஆமாம் குவளைனா பூ, குளத்தில் குவளை என்று கருத்தை கொண்டு அங்கும் இங்கும் கொண்டு பொருள் அமைந்திருப்பதால் இது கொண்டு கொண்டு இது. இதில் ஆழத்து மேலே குரங்கு குளத்தில் குவளை அப்படி எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் பொருள், சரியா புரியுதுல அவ்வளவு. இங்கே இந்த சொல்லு என்னென்னா, குவளை பொருள் தெரிஞ்சால் ஓகே தான், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆழத்து மேலே குவளை அப்படிங்கிறப்ப, குவளைனா பூ, ஒரு குவளை பூ, அதாவது செம்ம ஆம்பல் சொல்லுவோம்ல, அது போல் பூ ஒரு வகையான பூ. அது என்னென்னா ஆழத்து மேலே இருக்குன்னா சொன்னால் இல்லை, அது இருக்கிறது வாய்ப்பு இல்லை. குளத்தில் வாலி நெடிய குரங்கு, குளத்தில் குரங்கு இருக்குன்னா என்ன இது இல்லை, அது என்ன நீர்வாழ் உயிரினமா அது. அப்போது நம்ம இங்கே என்னத்தை மாற்றிக்கணும்னா, ஆழத்து மேலே குரங்கு குளத்தில் குவளை என்று, குவளைனா பூ, அந்த மாதிரிலாம் அதை ஞாபகம் வச்சுக்கணும், குளத்தில் குவளை அங்குமுங்கும் கொண்டு அந்த கருத்தை கொண்டு அங்குமுங்கும் கொண்டு பொருள் அமைந்திருப்பதால் இது கொண்டு கொட்டு பொருள்கோள் எனப்படும். இதோட இல்லை, அதுக்கு நன்னூல் நூப்பாக வேறு ஒன்று கொடுக்குறாங்க பாருங்கள். இப்போ நம்ம இதை புரிஞ்சா, யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்குழி இசைப்பது கொண்டு கொட்டே. அதாவது இந்த கொண்டு கூட்டு பொருளில் யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை, கோப்புன்னா சேகரிக்கிறதுனு சொல்லுவோம் இல்லையா, கோப்பு அங்கே இங்கேயும் கிடக்கிற சில சொல்லை எடுத்து ஒன்று சேர்த்து மொழிகளை ஏற்புழி இசைப்பது, இசைனா பாடுறதுங்கிற மாதிரி இல்லை, ஒன்று சேர்க்கறது அசைகிறது, ஏற்புழி இசைப்பது கொண்டு கூட்டே, ஒன்றா சேர்த்து அசைக்கிறதுக்கு பேர் கொண்டு கூட்டு பொருள் என பொருள்படும். மறுபடியும் இந்த பொருள்களை அடுத்த மூணை தான் பார்த்துருக்கோம், மொத்தம் எட்டு வகைப்படும் இல்லையா, அடுத்த அஞ்சு இருக்கு, அது அடுத்த ஏழில் கொடுத்துருப்பாங்க, மறுபடியும் அடுத்த ஒரு பகுதியாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.